உனக்கு நிறைய மந்திர சக்தி இருக்கு, என்ன நம்பு, இது உனக்கு உபயோகமா இருக்கு. இந்த சேருக்கு மந்திர சக்தி இருக்கா? ஆமா, இந்த நாற்காலியில யார் உட்கார்ந்தாலும் சரி, காணாம போன பொருளை அவங்க தேடி கண்டுபிடிச்சிடலாம். எது காணாம போனாலும் கிடைச்சிரும். ஆனா ஒண்ணு தம்பி, இந்த நாற்காலிய தப்பான வழியில மட்டும் நீ பயன்படுத்த கூடாது, புரியுதா? அப்படி செஞ்சா இந்த நாற்காலி துண்டு துண்டா உடைஞ்சு போயிடும். ஓஹோ, போ. நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாமா? முதல்ல நீ யாருன்னு? என்னோட பேரு பீம். நீங்க கஷ்டப்படுறத பாத்துட்டு தான் இங்க வந்து. நீ எதுக்காக? ஏதோ உங்களுக்கு உதவி பண்ணலாம்னு நினைச்சேன். உதவி பண்ணி காட்டு, நான் ஒத்துக்கறேன். இங்க பாரு, என்னோட பேரு டாக்கா. நல்ல வேலை நேரத்துக்கு நீங்க வந்துட்ட, இல்லன்னா ராத்திரி பூரா இதே இடத்துல நான் மாட்டிட்டு இருந்திருப்பேன். வெளியே வா, என் ஆசைதான், நீ இந்த நாற்காலியே வச்சுக்கோ. என்ன இது? வேண்டாம் வேண்டாம். நிறைய மந்திர சக்தி இருக்கு, என்ன நம்பு, இது உனக்கு உபயோகமா இருக்கு. இந்த சேருக்கு மந்திர சக்தி இருக்கா? ஆமா, இந்த நாற்காலியில யார் உட்கார்ந்தாலும் சரி, காணாம போன பொருளை அவங்க தேடி கண்டுபிடிச்சிடலாம். எது காணாம போனாலும் கிடைச்சிரும். ஆனா ஒண்ணு தம்பி, இந்த நாற்காலிய தப்பான வழியில மட்டும் நீ பயன்படுத்த கூடாது, புரியுதா? அப்படி செஞ்சா இந்த நாற்காலி துண்டு துண்டா உடைஞ்சு போயிடும். மந்திர சக்தி இருக்கிற சாரா, என்ன சொல்ற பீம் நீ? இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன பண்ற பீம்? இந்த சேர் வேலை செய்யுமா இல்லையானே இத ஒரு தடவை சோதனை பண்ணி பார்க்கலாம்னு இருக்கேன். அப்படியா? என்ன சோதனை பண்ண போறோம் பீம்? இப்போ எனக்கு வேண்டியது என்னன்னா, காணாம போன சுக்கியோட பொம்மை. பாத்துட்டேன். இல்ல இல்ல, அது கிடைச்சிருச்சு. சுட்கியோட பொம்மை அவ வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பக்கெட்டுக்குள்ள இருக்கு. ரொம்ப நல்ல பொருளா இருக்குல்ல, உள்ள போய் நானும் தேடி பாக்குறேன். புதையல் எங்க இருக்குன்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். இந்த சேர் என்ன எங்க கூப்பிட்டு போகுது? இதுக்கு என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு? இதுக்கு யாராவது மந்திரம் போட்டுட்டாங்களா என்ன? என்ன தலைவா, நீங்க மட்டும் இப்படி சந்தோஷமா இருந்தா போதுமா? அறிவே இல்லையா, நான் ஒண்ணும் சந்தோஷமா பறக்கல. நான் இந்த நாற்காலியில மாட்டிக்கிட்டு. நீங்களும் தேவையில்லாம மாட்டிக்காதீங்க, என்ன காப்பாத்துங்க. ஏதோ புது பிரச்சனைல மாட்டிக்கிட்டாங்கன்னு தோணுது. இந்த திருட மங்கள் சிங் புதையல் எல்லாத்தையும் திருடுவா, ஆனா கொடுக்க மாட்டா. காப்பாத்துங்க, என்னோட தங்கம் எல்லாம் தண்ணில மூழ்கிக்கிட்டு இருக்கு. தங்கமா? மொத்த தங்கமும் தண்ணில மூழ்கி போறதுக்குள்ள சீக்கிரம் வாங்க. நீங்க இங்கேயே இருங்க, இவனை பாத்துக்கோங்க. சரி. சந்தோஷமா? எனக்கு இந்த விஷயம் முதல்லயே தெரியாது. இந்த நாற்காலி உன் பேச்ச மட்டும்தான் கேக்குமா? சொல்ல போனா இது எல்லாரோட பேச்சையும் கேக்கும், ஆனா தனக்கு சொந்தமான பொருளை தேடுறவங்களுக்கு மட்டும்தான் உதவும், மத்தவங்க பொருளை தேடாது. ஆனா என்ன, நீ ரொம்ப அழகா வரைஞ்சிருக்க, ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நீ வரைய மறந்துட்ட. எனக்கு பிடிச்ச லட்டுவ வரைய நீ மறந்துட்டியே. ஆமா, இந்த காகிதத்தோட சத்தம் எங்க இருந்து வருது? அங்க பாரு, அந்த கள்ளுக்கடியில யாரோ புத்தகத்தை வச்சிருக்காங்க.
நம்மளோட அதிசய காமிக் புக். இத நான் என் பேக்ல பத்திரமா வச்சுக்கிறேன். வச்சுக்கா. ஆனா வீட்டுக்கு போனதை என் கிட்ட கிடைத்தது என்ன? இங்க பாருங்களே. அங்க என்ன பண்ணீங்க? எல்லாரும் லட்டு சாப்பிட்டு வாங்க. இந்த மாதிரி அதிசயமான காமிக் புக் என்கிட்ட தானே இருக்கணும். நம்ம ராஜு எங்க போயிருப்பான்? அதோட கதவும் திறந்திருக்கு. ஏ ஜகு, ஏந்திரு. என்னாச்சு பீம், சொல்லு. நம்ம ராஜுவ காணோம், வா. போய் சுட்கி கிட்ட இந்த விஷயத்தை சொல்லுவோம். நம்ம காமிக் புக் இங்க எப்படிப்பா வந்தது? கண்டிப்பா காளியா தான் இதை இங்க ஒளிச்சு வச்சிருப்பான். ராஜு இத தேடிதான் காட்டுக்குள்ள போயிருக்கணும். அவன் மாட்டிக்கிட்டு இருக்கிறது இதுல தெரியுது பாருங்க. மரியாதையே என் நண்பனை விட்டுருங்க, இல்லன்னா உங்களை சும்மா விட மாட்டேன். ராஜு உனக்கு ஒண்ணும் ஆகல. சரியான நேரத்துக்கு வந்து நீ காப்பாத்திட்ட, அதெல்லாம் போகட்டும். என்ன நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த அதிசய காமிக் புக் மூலமா தான் காளியா இந்த புக்கை திருடி ஒளிச்சு வச்சிருந்தா. இந்த அவனுடைய காமிக் புக். என்ன ராஜு, நான் யாருங்கிறத நீ இப்ப பாக்க போற? தயாரா டோலு போலு? ராஜு, ஜக்கு. யார் நீ? நான் ஒரு பயங்கரமான அரக்கன், உங்க ரெண்டு பேரையும் முழுங்கிட போறேன். என்ன இது? யாரோ என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. வெளிய கொண்டு வர ஒரு ஐடியா இருக்கு. ஒரு நிமிஷத்துல எல்லாம் ஓடி வந்துருவாங்க. கைவசம் இருக்கு லட்டு. இப்போ என் கையில ஒரே ஒரு லட்டு தான் இருக்கு. லட்டுவுக்காக நான் மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல. நீ ரொம்ப அவசரப்படுற ஜக்கு.
இந்த லட்டுவை இப்ப நான் தான் சாப்பிட போறேன். எப்படி உன் கையில இருந்த இந்த லட்டுவை நான் புடுங்கிட்டேன் பாத்தியா? ஆட்டம் முடிஞ்சது, லட்டுவை நான் இப்ப சாப்பிட போறேன். இன்னும் ஆட்டம் முடியல ஏன் நண்பா? ஏன்னா இப்போதான் ஏன் ஆட்டத்தை நீ பார்க்க போற. இப்ப நம்ம கிட்ட லட்டு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. வேணும்னா நாம எல்லாரும் பங்கு போட்டு சாப்பிடுவோமே.